அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் மூன்றாவது வாரம் நடைபெற்ற பேசிக் ஆன் எமிஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஷின் இருக்குது அதை நம்ம இப்போ பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்று பின்வருவனவற்றில் ஒவ்வொரு வருடமும் நூறு நாள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வது எது விடை ஏ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் ரெண்டாவது நாற்பத்தி ரெண்டு நீ ஆற்றில் உள்ள மீன்கள் இறந்து மிதப்பதை பார்க்கிறாய் கீழ்கண்டவற்றுள் இதற்கான காரணத்தை தெரிவு செய்க விடை ஏ ஆறு மாசடைந்துள்ளது அடுத்தது நாற்பத்தி மூணு உணவு பாதுகாப்பு என்பதன் பொருள் டேஸ் விடை ஏ எல்லா நேரங்களிலும் எல்லா மக்களுக்கும் எளிமையான அணுகல் மற்றும் மலிவு விலை உணவு கிடைப்பது அடுத்தது நாற்பத்தி நாலு நம் நாட்டில் நடக்கும் அநீதிகளை கடந்து கடந்து போகும் மனிதர்களுக்கு மத்தியில் சமூகத்துக்காக மக்களுக்காக உழைக்க பிறந்த புரட்சியாளர்களை வரலாறு அடையாளம் காட்டும் அந்த வகையில் ரஷ்யாவில் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி சோவியத் ஆட்சி மலர காரணமாக இருந்த வரலாற்று நாயகனை தெரிவு செய் விடை ஏ விளாடிமிர் இலிச் உலியானவ் லெனின் அப்படின்னு வரும் நம்ம லெனின் கொடுக்காம இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் சரி அடுத்தது நாற்பத்தி ஐந்து கீழ்காணும் எவற்றை ஒரு வகையான வேலையின்மை என குறிப்பிட இயலாது அதாவது விடை டி அரசியல் வேலையின்மையை வந்து வேலையின்மை என குறிப்பிட இயலாது அடுத்து நாற்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பில் வலியுறுத்தப்பட்ட அடிப்படை கடமைகளை தே தேர்ந்தெடுக்கும் அடிப்படை கடமைகளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஒன்று அரசியலமைப்பை கடைபிடித்து தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல் ரெண்டு சுதந்திரப் போராட்டத்தின் கொள்கைகளை பின்பற்றுதல் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகளில் வருது சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத சுதந்திரத்திற்கு உரிமை கலாச்சார கல்வி உரிமை இது அடிப்படை உரிமையில் வருது அடுத்தது அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமை இதுவும் அடிப்படை உரிமையில் வருது மூணு நாலு அடிப்படை உரிமையில் வருது ஆனால் நம்ம கேட்டுருக்குற கேள்வி அடிப்படை கடமைகளை தேர்வு செய்ய சொல்கிறாங்க ஒன்று ரெண்டும் சரி அப்போ ஆப்ஷன் டீல் இருக்குது ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்த கொஸ்ட் நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பில் ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளில் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பெண் குழந்தைகள் என்று இருந்தனர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பில் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண் குழந்தைகள் என்று அதிகரித்து இருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பெண் குழந்தைகள் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளனர் கேட்குறாங்க விடை ஏ ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ சதவிகிதம் அடுத்து நாற்பத்தி எட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நட்சத்திர குறியீடு குறிக்கப்பட்டுள்ள இடத்தை அடையாளம் காணவும் இவ்விடம் காற்றாலைக்கு பெயர் பெற்றது அது எந்த காற்றாலைன்னு கேட்குறாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழே பாருங்கள் ஒரு ஸ்டார் குறியீடு இருக்குது இது எதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னா ஆரல்வாய் மொழி இந்த பகுதி பி தான் சரியான விடை அடுத்து நாற்பத்தி ஒன்பது காவிரி ஆறு கர்நாடகாவில் உள்ள தலைக்காவிரியில் துவங்கி சுமார் எட்நூறு கிலோமீட்டர் பயணிக்கிறது பூம்புகாரில் வங்காள விரிகுடாவுடன் கலப்பதற்கு முன் கர்நாடகாவில் உள்ள சிவசமுத்திரம் என்னும் இடத்திலும் தமிழகத்தின் ஒகேனக்கல் என்னும் இடத்திலும் இரண்டு நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகிறது பூம்புகார் முதல் ஒகேனக்கல் வரை செல்ல ஒரு சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படுகிறதெனில் நீங்கள் எந்த ஆற்றின் பாதையில் பயணிப்பீர்கள் விடை பி காவிரி ஆறு அடுத்து ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் நாள் ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டது இது பிப்ரவரி புரட்சி என்று அழைக்கப்படுகிறது அதே ஆண்டு நவம்பர் மாதம் ஆறு மற்றும் ஏழு அன்று மற்றொரு புரட்சி நிகழ்ந்தது இது அக்டோபர் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது இதற்கு காரணம் விடை பார்த்தீங்கன்னா டி ரஷ்யா கிரிகோரிய நாட்காட்டி பயன்படுத்துதான் இதுக்கு காரணம் ஓகேவா சரிமானவர்களே இது உங்களுக்கு பயனில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி